குற்றம் எல்லா மனிதருக்கும் குற்றம் செய்யாத எல்லோருக்கும் அக்கினி தீர்ப்புக்கு ஏதுவாக உண்டானது போல இயேசு சிலுவையில் செய்த ஒரே நீதியினாலே. கையத்தட்டு எல்லாரும் நல்லா ஆமே. ஸோ ஒரே குற்றம், அதை மறந்துடவே கூடாது. விச் இஸ் த ஒரே குற்றம் சொல்லுங்க. ஆதாம் பழத்தை, விச் இஸ் த ஒரே நீதி, இயேசு சிலுவையிலே மரித்தார். ஒரே நீதி. இப்போ என்னென்னா, இந்த ஒரே மீறுதலினாலே, வாசிங்க இந்த வசனத்தை, ஒரே மீறுதலினாலே, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும், ஒரே மீறுதலினாலே அந்த ஒரு மனுஷனுக்கு அக்கினிக்கு எதுவான தீர்ப்பு உண்டாகவில்லை. ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் கை தட்டுங்க, அக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது. ஆமேன். ஒரே நீதியினால், ஒரே குற்றத்தினாலே. அப்ப ஆதாம் ஒரே பாவம் செய்தான், அந்த ஒரு பாவம் அவனை பாதிக்கவில்லை, எல்லா மனுஷரையும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கடந்த காலத்தில் இதைத்தானே பிரசங்கம் பண்ணாங்க. உலகமெங்கிலும் போய் ஒரே நீதியை, அதை அடுத்து பேசுறேன் நான், இவங்க பண்ண வேலை இந்த ஒரே குற்றத்தை மூளை முடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா, எல்லாத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணிட்டாங்க சார். அந்த ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் உலகத்தை இணைச்சிட்டாங்க. அதான் நான் சொல்ல வரேன், ஒரே குற்றம் அந்த ஒரு மனிதனுக்கு அக்கினி தீர்ப்புக்கு ஏதுவான நீதியை கொடுக்கவில்லையா, அந்த ஒரு குற்றம் எல்லா மனுஷருக்கும் அக்கினிக்கு ஏதுவான தீர்ப்பை உண்டாக்கியது போல. கை தட்டுங்க போல. This is the conjunction. This is the connecting word which gives you the full meaning of this verse. இல்ல முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுங்க? போல சொல்லுங்க. Come on, say போல. அது போல ஒரே குற்றம் எல்லா மனிதருக்கும், குற்றம் செய்யாத எல்லோருக்கும் அக்கினி தீர்ப்புக்கு ஏதுவாக உண்டானது போல இயேசு சிலுவையில் செய்த ஒரே நீதியினாலே. கையத்தட்டு எல்லாரும் நல்லா ஆமென்.